கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் தேவ அன்பும் உங்கள் உள்ளத்தில் நாளுக்கு நாள் பெருகுவதாக. இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி உங்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்த நான் விரும்புகிறேன். சங்கீதம் 113:7-8 இப்படியாக சொல்லுகிறது: அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இந்த வசனத்தின்படி இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். இந்த வார்த்தை ஒரு நாள் 2007 June 24 ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே என் உள்ளம் எனக்கே தெரியாதபடி கதறி அழுதது. ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம், ஏதோ ஒரு புதிய உலகத்திற்குள்ளாக நுழைகிற மாதிரி இருந்தது. பெயர் கிறிஸ்தவனாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். ஆலயத்தில் பாடகர் குழுவில் இருந்து பாடல்களை பாடிக்கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு காரியத்தை கிறிஸ்தவன் என்று சொல்லி பெயருக்கு அலைந்து திரிந்து கொண்டிருந்த என்னை கிறிஸ்துவை உடையவனாய், தேவனை தேடுகிறவனாய், தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறவனாய் என்னை மாற்றினது இந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் பார்க்கும்போது சிறியவனை புழுதிலிருந்து தூக்கிவிடுகிறார். அநேகர் நம்மை எப்படி நினைத்தார்கள்? புழுதியாகவும் அல்லது ஒன்றுக்குமே உதவாத ஒரு பாத்திரமாகவும் ஆகாதவர்களாய் பார்த்தது உண்டு. ஆனால் தேவன் அந்த புழுதியை எடுத்து உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பை என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏதோ இந்த வசனத்தை நாம் ஈஸியாக வாசித்துட்டு போயிடுவோம். எத்தனை பேர் நம்மளை குப்பை நினைத்திருப்பாங்க? எத்தனை பேர் நம்மளை பார்த்து ஏ இவன் வாரானா, ஏ இவனா, ஓ இவளான்னு சொல்லி எத்தனை பேர் உங்களை தள்ளி உதாசீனப்படுத்தியிருப்பார்கள். உங்களுக்கே தெரியாதபடி எத்தனை பேர் உங்களை கேவலமாக பேசியிருப்பாங்க. அந்த குப்பையை தான் மனுஷர்கள் உங்களை நினைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த குப்பையை தான் எடுத்து உயர்த்த போகிறாராம். உங்களை யாரெல்லாம் நினைச்சாங்களோ குப்பையா, அவங்க மத்தியிலேயே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். சந்தோஷமாயிருங்க. ஏன்னா மனிதனால் நம்ம தள்ளப்படும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் நம்மளை எடுத்து உயர்த்த முடியும். யாரெல்லாம் தள்ளப்படுறாங்களோ, வசனம் சொல்லுகிறது தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்றான். அப்போ தள்ளப்பட்டோம்னா கர்த்தர் நம்மளை எடுக்க போகிறார்னு அர்த்தம். மனுஷன் நம்மளை பார்த்து புழுதியாக நினச்சா அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். மனுஷன் நம்மளை பார்த்து குப்பையாக நினச்சாங்கன்னா அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு உயர்த்துறவர் ஒருவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளை எப்படி நினைக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அவர் குப்பையாக இருந்தாலும் அந்த குப்பையுமே உலகம் பார்க்கும்படியாக செஞ்சிருவார். இன்றைக்கு உங்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, எந்த மனுஷன் உங்களை பார்த்து பேசுகிறதோ அல்லது உங்களை கேவலமாக நினைக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் பார்த்து கவலைப்படாதிருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்துட்டாரு. குப்பையில் இருந்தாலும் உங்களுடைய அவருடைய கண்கள் உங்கள் மேலே வந்துட்டுச்சு. நிச்சயமாக அந்த குப்பை இனி குப்பையாக இருக்காது. அந்த குப்பையே உலகத்திலே ஒரு பெரிய வெளிச்சமாய், உலகின் மேல் இருக்கிற பட்டணமாய் என் ஆண்டவர் மாற்றுவார். அவனை தனது பிரபுக்களோடும் அவன் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். குப்பையை கொண்டு எங்கே உட்கார பண்ண போகிறார் தெரியுமா? யாரும் யோசித்துறாத ஆச்சரியமான இடத்துல தெய்வ பிள்ளைகளை உங்களை உட்கார வைக்க போகிறாரு. நீ கர்த்தரை நம்பி இருக்கிறங்க தானே, தேவனை மட்டுமே சார்ந்து இருக்கிறீங்க தானே, நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்குது. அது மனுஷன் மூலமாய் வர்றது இருக்காது. ஏன்னா இது தேவனே உங்களுக்காக ஏற்படுத்துகிற ஒரு சிங்காசனம், தேவனே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் உங்களை உட்கார வச்சு என் ஆண்டவர் அழகு பார்த்து உங்களை உயர்த்த போகிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. காட் பிளஸ் யூ.